வணக்கம், நான் பரஞ்சோதி பாண்டியன். தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஏஜென்ட், ரியல் எஸ்டேட் தலைவர், ரியல் எஸ்டேட் களப்பணியாளர். நாம் இன்றைக்கி பேச போகிறது எஃப் பத்திரம் பற்றி பேச போகிறோம். அது என்ன எஃப் பத்திரம் அப்படின்னா, இது வந்து எஃப் அசைன்மெண்ட் டீடு அப்படின்ட்டு நில சீர்திருத்தத்துறையினரால், வருவாய்த்துறையினரால் கிடையாது, நில சீர்திருத்தத்துறையினால் மக்களுக்கு வழங்கப்படும் நில ஒப்படை ஆவணமாகும். அது பத்திரம் தான் அது. அதாவது இப்போ டீடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பத்திர ஆஃபீஸில் பதிஞ்சாகணும். ஆனால் அரசு கொடுக்குற இது போன்ற டீடுகளை பதிய தேவையில்லைன்ட்டு சிறப்பு சட்டமே இருக்குது. அப்படி ஒரு அசைன்மெண்ட் டீடு தான் இந்த எஃப் அசைன்மெண்ட் டீடு. இது வருவாய்த்துறை கணக்கில் வராது. வருவாய்த்துறை கணக்கில், வட்ட கணக்கில் கூட ஏ ரிஜிஸ்டர், பி ரிஜிஸ்டர், சி ரிஜிஸ்டர், டி ரிஜிஸ்டர், அங்கே கூட ஒரு எஃப் ரிஜிஸ்டர் இருக்குது. எஃப் பட்டானா அதில் வர்றது அப்படின்ட்டு பல பேர் குழப்பிட்டுருக்காங்க. ஆக அது ஒரு கிளியராக நீங்கள் புரிஞ்சுக்கணும். யாருக்கும் இது புரியாது வேறு. இதோட ஸ்டோரி எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம 1960 நீங்கள் போனால் தான் புரியும். இந்த தலைமுறை வலை இளைஞர்களுக்கு, இந்த தலைமுறையில் சம்பாதிக்கிற வெளிநாட்டில், வெளி மாநிலத்தில், இராணுவத்தில் சம்பாரிச்சுட்டு இடம் வாங்க போகிறவங்களுக்கு இந்த எஃப் அசைன்மெண்ட் டீடை பற்றி ஓரளவுக்காவது புரிஞ்சிருக்கணும் அப்படின்றதுக்காக இதை தகவல் சொல்கிறேன். 1960களில் இந்திரா காந்தி அம்மையார் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நில உச்சவரம்பு சட்டம் 30 ஸ்டாண்டர்ட் ஏக்கர், அதாவது சராசரியாக புஞ்சியாக இருந்தால், மானாவாரியாக இருந்தால் 1 ஸ்டாண்டர்ட் ஏக்கர் என்பது 4 ஏக்கருக்கு சமம். அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்களேன், அதுவே வந்து புஞ்சியாக இருந்தால் 2.5 ஏக்கர் வந்து 2.5 ஏக்கர் புஞ்சை 1 ஸ்டாண்டர்ட் ஏக்கருக்கு சமம். அதுவே நீங்கள் கவனிங்க, 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் நஞ்சை 1 ஸ்டாண்டர்ட் ஏக்கர் சமம். ஆக நஞ்சை புஞ்சை மானாவாரிக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்டாண்டர்ட் ஏக்கர் வரி விகிதத்தின் அடிப்படையில் மாறும். அதோட பட்டியல்களை நான் நிலமங்கள் எதிர்காலம் புத்தகத்தில் கூட எழுதியிருக்கேன். ரைட், அது தனியாக இருக்கட்டும். அப்போது நில உச்ச வரம்பில் யாரெல்லாம் அதிகமாக நிலம் வச்சுருக்காங்களோ, நல்லா கவனிங்க, யாரெல்லாம் அதிகமாக நிலம் வச்சுருக்காங்களோ, அந்த நிலங்களை, அவங்க வச்சுக்க வேண்டிய நிலங்களை தவிர மீதி நிலங்களை அரசு எடுத்து, அப்படி எடுக்கும்போது கொஞ்சம் காம்பன்சேஷனும் அவங்களுக்கு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் மீதி நிலங்களை அரசு அனாதீனமாக அரசோட சொத்தாக அதை மாற்றிவிடும். இதுதான் நில உச்சவரம்போட ஃப்ரேம். இந்த நில உச்சவரம்பில், இந்த நில உச்சவரம்பு ஃப்ரேமில் வேலையில் தமிழகத்தில் மட்டும் என்ன நடந்துச்சுன்னா, அந்த 60-70களில் வந்தோடனே அப்போ வந்திருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அதை வந்து 30 ஸ்டாண்டர்ட் ஏக்கர்ன்றத தமிழகத்தில் மட்டும் 15 ஸ்டாண்டர்ட் ஏக்கர், வெஸ்ட் பெங்காலில் 30 ஸ்டாண்டர்ட் ஏக்கர் தான், கேரளாவில் மொத்தமே வந்து நில உச்சவரம்பை வந்து அமுல்படுத்தினதில் சட்ட மத்திய அரசு போட்டாலும் அதை மாநில அரசு வேகமாக அமுல்படுத்தினதில் கேரளா, வெஸ்ட் பெங்கால், வெஸ்ட் பெங்கால் தான் ஃப்ரண்ட் சீட் டிரைவர், வெஸ்ட் பெங்கால், அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு தான். அந்த வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் அவங்க 30 ஸ்டாண்டர்ட் ஏக்கர் தான் வச்சுருந்தாங்க. ஆனால் தமிழகம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இன்னும் கொஞ்சம் குறைச்சி, அது இன்னும் அடித்தட்டு மற்றும் நடுத்தர மக்களுக்கு வந்து நிறைய நிலங்கள் போய் பகிர்ந்தளிக்கப்படணுன்ற நோக்கத்தில் வேகமாக அந்த சீலிங்கு உச்சவரம் பண்ணிட்டாங்க. நிறைய பேரை பொல்லாப்புகளையும் பொச்சரிப்புகளையும் அப்போ தான் இவர் வாங்கி கட்டிக்கிட்டார் கலைஞர் அவர்கள். அது ஒரு பக்கம் போகுது. இங்கே என்னாச்சுன்னா, அந்தந்த கிராமத்தில் இருக்கிற எஸ்சி அண்ட் எம்பிசி மக்கள், இப்போ இருக்கிறவங்களில் அப்புறம் பிசி, யாருக்கு நிலம் இல்லையோ அவங்களுக்கு இப்போ நிலம் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஒரு கிராமத்தில் ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு 300 ஏக்கர் இருக்குது. அந்த 300 ஏக்கரில் 40 ஏக்கர் தான் வைக்கணும், மீதி 250 ஏக்கரை எடுத்துருச்சு அரசு நில உச்சவரம்பில், மீதி 250 ஏக்கரை எடுத்துருச்சு. இந்த 250 ஏக்கரை எடுத்ததுக்கு பிறகு அரசு என்ன செய்யணும்னா, அந்த ஊரில் அப்போது ஒரு சாவடியில், அந்த கிராம சாவடி இருக்குல்ல வில்லேஜ் ஆஃபீஸ், அங்கே ஒரு அறிவிப்பு போடும், யாருக்கெல்லாம் நிலம் இல்லையோ கேளுங்க. அப்புறம் டமாரம் அடிப்பாங்க, ஒரு ஒரு போயிட்டு நிலம் இல்லையோ கேளுங்கன்ட்டு. அப்புறம் நிலம் வேணும்னு அப்ளிகேண்ட் வரும், என்னது யாருக்கெல்லாம் நிலம் வேணும்னு அப்ளிகேண்ட் வரும். இப்போ இந்த அப்ளிகேஷனை யார் வாங்கினாங்க, விவரம் தெரிஞ்சவங்க தான் அப்ளிகேஷன் கொடுத்தாங்க. சரி, இது கல்வி அறிவு இல்லாதவங்க போனவங்களாம் அந்த டைமில் கொடுத்தாங்கன்னா பெரிய அளவில் கொடுக்கல. அப்படி இருந்தும் அப்ளிகேஷன் வாங்கி
அந்த அப்ளிகேஷன் பிரகாரம் இப்போ வந்து ஒரு ஒரு ஆளுக்கும் ரெண்டு ரெண்டு ஏக்கரோ ஒரு ஒரு ஏக்கரோ 50-50 சென்ட்டோ குறைந்தது 50 சென்ட்டு அரை ஏக்கர் இதுலேருந்து. ஏன்னா அந்த நிலத்தை அந்த ஊரில் எவ்வளோ அப்ளிகண்ட் வராங்களோ நிலமற்றவங்க அதை இவங்களுக்கு பகிர்ந்து கொடுப்பாங்க. இது ஒரு நல்ல ஸ்கீம். அதில் என்ன நடக்குதுன்னா ஒடுக்கப்பட்ட மக்களை தவிர மீதி இருக்கிற மக்களுக்கு பட்டியல் வகுப்பினர் அப்புறம் பழங்குடியினர் வகுப்பினரை தவிர இந்த பழங்குடியினர் வகுப்பினருக்கு அப்போல்லாம் இந்த இதை பற்றி அறிவே கிடையாது. அவன் வாங்கவே இல்லை, வாழ்நாள் முழுக்க அவன் வாங்கவே இல்லைன்னு சொத்தை. இப்போ கூட இந்த பழங்குடியினர்கள்லாம் இருந்தாங்கன்னா தரிசு நிலங்கள் சம்மந்தப்பட்டது இருந்துச்சுன்னா நாம் நிச்சயமாக அரசுக்கிட்ட இதெல்லாம் கேட்டு பெறலாம். இதில் என்னென்னா இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீமில் 20 இன்ஸ்டால்மெண்ட்டு 40 இன்ஸ்டால்மெண்ட்டில் ஒரு அமௌண்ட்டை நிர்ணயித்து இந்த இடத்த நீ அனுபவிச்சுக்கோ அதுக்கப்புறம் பணம் கட்டு அப்படின்னு சொல்லி நில சீர்திருத்தத்துறை மக்களிடமிருந்து பணம் கொடுத்தோ அல்லது இலவசமாகவோ அந்த நிலத்தை ஒப்படைக்கும். இதுதான் வந்து அந்த ஸ்கீம், அந்த பேட்டர்ன். அதை மட்டும் நீங்கள் இந்த மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் களத்தில் என்ன நடந்துச்சு, களத்தில் என்ன நடந்துச்சுன்னா சீலிங் போட்டாலும் சட்டத்தில் சீலிங் வந்துட்டாலும் அந்த நில உச்சவரம்பில் அரசு கையகப்படுத்த முடியாத அளவுக்கு நிலங்கள் சட்டத்தில் சீலிங் சட்டம் இருக்கு, ஆனால் அரசு கையகப்படுத்த முடியாத அளவுக்கு அப்போ அங்கே இருப்பாங்களே லேண்ட் ஹோல்டர்ஸு, அந்த பெரிய 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 நில பிரபுக நில ஆக்கிரமித்த பிறகு நில கிளார்கள் அவர்களே அதை பிடிச்சிக்கிட்டாங்க. அது மேலே சட்டம் போட்டாலும் கீழே வராது. அப்போ அப்படி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பயனாளி இருக்குல்ல, வேறு மக்களுக்கு போகாமல் நிலம் இல்லாதவங்களுக்கு போகாத மாதிரி மற்றவங்களுக்கெல்லாம் நிலமற்றவர்களுக்கு போன மாதிரி ஒரு ஃப்ரேம் ரெடி பண்ணி அப்படியே அவங்க ஒப்படை அந்த எஃபர்ட்டாவை வாங்கிட்டாங்க. அதாவது பணம் கட்டி வாங்குறோன்னு சொல்லி அப்படி வாங்கிட்டாங்க. ஒரு சிலர் இப்படி வாங்கிட்டாங்க. சில ஊரில் சில கிராமங்களில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி வந்து பகிர்ந்து அளிக்கப்பட்டிருக்கு. இப்படி எல்லா மக்களுக்கும் அதை நம்ம பாயிண்ட் என்னது, நிலங்கள் வந்து அடித்தட்டு மக்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்படணும். நில சொத்து எல்லாரோட பயனை எல்லாரும் அனுபவிக்கணும். அதுதான் என்னோடய லட்சியமும் கூட. அப்போ அது அப்போவே நடந்திருக்கு, வச்சு அதை பிரித்து விடுற வேலை நடந்திருக்கு. அப்படி அந்த பிரித்து விடும்போது அந்த எஃபர்ட்டா கொடுத்ததோடு அது முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நில சீர்திருத்தத்துறை பெரிய அளவில் அந்த பணத்தை வசூல் பண்ணுற வேலையோ அந்த வருவாய் இருக்குல்ல அதுக்கப்புறம் வந்து அதை வந்து கணக்கில் பண்ணுற வேலையோ எதுவுமே அவங்க தொடர்ச்சியாக அதை செய்யலை. என்ன நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் யூடிஆர் வந்துருச்சு, அதாவது நில உடைமை மேம்பாட்டு திட்டம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம செட்டில்மெண்ட்டுக்கால பதிவேடுகளை பயன்படுத்திகிட்டு இருக்கோம். யூடிஆரில் என்ன ஆயிடுச்சு, எல்லாத்தையும் கம்ப்யூட்டரில் ஏற்றுறேன் அப்படின்ற பேரில் இந்த அசைன்மெண்ட் பட்டா பேர் வச்சுருந்தாங்கல்ல அந்த எஃபர்ட்டா, அந்த பட்டாதாரர் பேர் பல பேர் பேர் அந்த யூடிஆர் பட்டால ஏறலை. அந்த யூடிஆர் சர்வேல விட்டுட்டாங்க, மக்களுக்கும் விழிப்பு இல்லை. அல்லது அரசு வேறு நபர் பேரில் அதை ஏற்றிருச்சு தவறுதலாக, அல்லது தரிசுன்னு வகைப்படுத்திருச்சு. இதுதான் இப்போ ப்ராப்ளம். இப்போது இந்த எஃபர்ட்டா வச்சுக்கிட்டு நிறைய பேர் திருத்திரு முடிச்சிட்ருக்காங்க. இப்போ கோயம்புத்தூரில் ஒரு தம்பி முகநூல் மூலமாக என்கிட்ட ஏற்கனவே பேசிவிட்டு நம்ம குரூப்லெல்லாம் வந்து பேசிவிட்டு அண்ணா என்னென்ன பண்ணணும்னு அமைச்சாரு, அப்பா இதை எஃபர்ட்டா நீ நேரடியாக அனுபவத்துக்கு போயிடு அப்படின்னு சொன்னேன். அவன் அனுபவத்துக்கு போய் க்ளீன் பண்ணி ஃபோட்டோ எடுத்து எனக்கு அமிச்சா, நான் கூட ஒரு முகநூலில் கூட அதை பகிர்ந்துருக்கிறேன். அப்போது இப்போ வந்து அரசுக்கு பட்டா எப்பட்டா படி பட்டா கொடுங்க அப்படின்னு அவன் மனு செஞ்சுருக்கான். அவன் பொசஷன் போயிட்டான். இதுக்கப்புறம் அந்த இடத்துல பழைய லேண்ட் ஹோல்டரோட ஃபேமிலி இருக்கும்ல அவங்க அவர்கிட்ட இப்போ கிரையம் பேசுகிறாங்க. ரைட், அது பரவாயில்ல தம்பி, நான் சொத்தை வந்து இதோட சம்பாதிக்க முடியாது, அவங்க கொடுக்குற காசு முடிஞ்சால் வாங்கிட்டு கூட நீ அடுத்து போ, ஆனால் 20 வருஷம் வரைக்கும் அப்புறம் அதை விற்கலாம் அப்படின்ற மாதிரி அதில் ஒரு அந்த எஃபர்ட்டால் இருக்குது. இது பஞ்சம நிலமோ இது வந்து கண்டிஷன் நிலமோ அல்ல. ஆக இது போல் அந்த மாதிரி இருந்துரு, இந்த மாதிரி நிறைய பேர் வீட்டில் நான் உங்கள் அப்பா அம்மா வாங்க அலைஞ்சிட்டு எஃபர்ட்டா வாங்கிட்டு அப்படியே இல்லாமல் வச்சுருப்பாங்க. அப்படின்றவங்க முறையாக அந்த நில சீர்திருத்தத்துக்கு மனு செய்து அவங்கக்கிட்ட ஒரு மாஸ்டர் ரெஜிஸ்டர் இருக்கு, அந்த ரெஜிஸ்டரை ஆர்டிஐயில் பெற்று அதில் இப்போ என்ன ஸ்டேட்டஸு, அந்த 20 தவணையும் நீங்கள் கட்டிட்டீங்களா கட்டலையா அதெல்லாம் விசாரித்து அதை கட்டுவதற்கு ஏற்பாடு பண்ணி அப்புறம் மாவட்ட ஆட்சியர்கிட்ட கணக்கில் அதை ஏற்ற சொல்லி ஏற்றணும்.
இல்லை வேறு யார் பேராது இருந்துச்சுன்னா அவங்க பேரை அவங்களுக்கு எந்த உரிமையில் வந்தாங்க அப்படின்னு ஈசி பட்டா பழைய பட்டா யூடிஆர் செட்டில்மெண்ட்டு எல்லாம் எடுத்து அவங்க மேலே பட்டா மேல்முறையீடு வழக்க போட்டு அந்த பட்டாவை ரத்து பண்ணுறதுக்கு வேலை பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த எஃப்பட்டா வந்து எஃப்பட்டா மட்டும் கொடுத்துருப்பாங்க, இடத்தோட பொசஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. இது ரொம்ப முக்கியம், ஏன்னா சில ஊரில் கொடுத்துருவாங்க டாக்குமெண்ட்டாக, ஆனால் வந்து பொசஷனை வந்து கொடுக்கறது இல்லை. அந்த ஊர் ரொம்ப சிக்கலான ஊராக இருக்கும், ஆளுமை மிக்க ஊராக இருக்கும், அதனால் கொடுக்காமல் கூட இருப்பாங்க. அப்படி இருந்துச்சுன்னா இன்றைக்கி கணக்கில் நில சீர்திருத்த கணக்கில் என்னவாக இருக்குது, கிராம கணக்கில் என்னவாக இருக்குது, எஸ்எல்ஆரில் என்னவாக இருக்குது, அப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த சொத்தை மீட்பதற்கு இப்போ இருக்கிற கிராம கணக்கில் ஏற்றுறதுக்கு கொண்டு வரதுக்கான வேலையை செய்யுங்க. இடமே இல்லை, 50 சென்ட் 1 ஏக்கர் அன்றைக்கி கொடுத்ததை, அதாவது இப்படி தட்டில் விழுந்ததை அப்படி அப்படி சதுரி போயிட்டு, கல்வி அறிவு இல்லாமல் போதுமான நில அறிவு இல்லாமல் விழுந்தது போயிடுச்சு. இப்போயாவது அடுத்த தலைமுறை வாரிசுகளாவது அதனை தூசி தட்டி எடுத்து அந்த வேலைகளை எடுத்து சொத்துக்களை சேர்க்கறதுக்கான வழியை பாருங்கள். ஆக இன்னைக்கு இப்போ செய்தி இதுதான், சின்ன செல்ஃப் மார்க்கெட்டிங், நிலம் உங்கள் எதிர்காலம். இது நான் எழுதின புத்தகம். இந்த புத்தகம் வந்து சொத்து வச்சுருக்கிறவங்க, சொத்து சிக்கலில் இருக்கிறவங்க, சொத்து வாங்கணுன்றவங்க என அனைவருக்கும் தேவையில்லை ஒரு வழிகாட்டி. இந்த புத்தகம் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் இதனை வாங்கி எனக்கு வந்து அன்பையும் ஆதரவையும் தாருங்கள். இதை வாங்கிறதுக்கான நம்பர் இந்த லிங்க்குக்கு கீழே நாங்கள் கொடுத்துருவோம், காண்பிடுங்கள். இதே புத்தகம் அமேசானில் கிண்டில் எடிஷனாக இருக்குது. அந்த கிண்டில் எடிஷனில், அதாவது இபுக் எடிஷன், வெளிநாட்டில் இருக்கிற தமிழ் தமிழ்நாட்டில் நிலை வைத்துக்கிற நண்பர்கள் வாங்கி பயன்பெறணும். இதை வாங்கினா தபால் செலவு அதிகமாகும், அதனால் வந்து இதை வாங்கி நீங்கள் பயன்பெறுமாறு வேண்டுகிறேன். நீங்கள் இப்படி ஆதரவு கொடுப்பதன் மூலமாக மட்டும்தான் என்னால் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும், அடுத்து என்னால் தொடர்ந்து இயங்க முடியும். அது இல்லாமல் லா ஃபர்ச்சூன் ரியாலிட்டி அண்ட் கன்சில் என்று சொத்து சம்பந்தப்பட்ட அனைத்து சிக்கல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் வந்து தமிழ்நாடு மற்றும் சென்னை சுற்றியுள்ள பகுதி, பாண்டிச்சேரி மற்றும் பாண்டிச்சேரி சுற்றியுள்ள பகுதி, ரெண்டு பகுதிகளிலையும் நான் சுற்றி சுற்றி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். தேவைப்பட்டால் இந்த நேரடியான கலப்பணியை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது இல்லாமல் பிராப்தம் ரியல்டர்ஸ் அகாடமி அப்படின்ட்டு தமிழ்நாட்டிலேயே நிலம் சம்பந்தப்பட்ட வகுப்புகளை தொடர்ந்து நான் தான் எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். ஒரு கல்வி நிறுவனமும் நான் தான் வச்சுருக்கிறேன். அதனால் வந்து தமிழகத்தில் அந்த கல்வி ஆன்லைன் வகுப்புகளையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே போல் பிராப்தம் ரியல் எஸ்டேட் அப்படின்ட்டு ரியல்டர்ஸ்ன்ட்டு ஸ்கீம் பேஸில் வீட்டு மனைகள் இருக்கின்ற நிறுவனத்தையும் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். அது கோவையில் இருக்குது, சென்னையில் ஸ்பென்சர் பிளாசாவில் அலுவலகம் இருக்குது, அங்கே வச்சு நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். அது ஒரு 15 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற நிறுவனம். அதே போல் பல மாநில கூட்டுறவு சொசைட்டி, மல்டி ஸ்டேட் ஹவுசிங் சொசைட்டி ஆரம்பிக்கிறதுக்கான வேலையில் முஸ்லீம்கள் இருக்கேன். அடித்தட்டு மற்றும் நடுத்தர மக்களுக்கு வந்து நிலத்தின் பயன் போய் சேரணும்னா கூட்டுறவு சங்கம் மூலமாக அவங்களுக்கு பண்ணும்போது விலை குறைவாக கிடைக்கும். அதுவே என்னோடய வாழ்நாள் லட்சியமாக வச்சுருக்கிறேன். அதனால் வந்து இது போன்ற எல்லா விஷயங்களுக்கும் வந்து நீங்கள் எங்களுக்கு ஆதரவையும் உங்களுடைய ஒத்துழைப்பையும் உங்களுடைய நம்பிக்கையும் அன்பையும் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன். சொத்துக்கள் சேரட்டும், ஐஸ்வர்யம் பெருகட்டும். நன்றி, வணக்கம்.